வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் ஜூட் ரக விமானம் தமது வான்பகுதிக்குள் பறந்ததாக தெரிவித்துள்ள சீனா, அமெரிக்க விமானம் பறந்த இடம் வான் நகர்வுகள் தடை செய்யப்பட்ட பகுதி எனவும், அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்கவே அமெரிக்க விமானம் அங்கு வந்ததாகவும் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்க விமானம் பறந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இடத்திற்கு கீழே சீனாவின் ராணுவ பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பகுதிக்கு மேலே அதி உயரத்தில் எந்தவித அனுமதியும் பெறாமல் அமெரிக்க விமானம் பறந்ததால் சர்வதேச வான் சட்டங்களை மீறிய செயலது. அமெரிக்க விமானப்படையின் இந்த அத்துமீறல் சில அசம்பாவிதங்களை ஏற்படுத்தியிருக்க கூடும் என சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வூக்யான் தெரிவித்துள்ளார். யூடியூப் விமானம் இந்தோ பசிபிக் பகுதியில் பறந்ததை ஒப்புக்கொண்ட அமெரிக்க விமானப்படை, ஆனால் அந்த விமானம் சீன வான்பகுதிக்குள் பறக்கவில்லை. சர்வதேச சட்டங்கள் அனுமதித்த வான்பகுதியில் மட்டுமே யூடியூப் விமானம் பறந்தது என அமெரிக்க பசிபிக் கட்டளை தளத்தின் விமானப்படை பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் வான்பகுதியில் எமக்கு பறக்க வேண்டிய தேவைகள் உள்ள இடத்தில் நாம் பறப்பது வழக்கம். அதுபோன்று ஒரு பறத்தலை தான் யூடியூப் விமானமும் செய்தது. அந்த விமானம் முற்றுமுழுதாக சர்வதேச வான்பகுதி பறந்துவிட்டு திரும்பியது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் சீனா கூறுவதை ஒரு விதமான பிரச்சாரம் என்று எடுத்துக் கொள்ளலாம். சீனாவின் ராணுவ பயிற்சி நடைபெற்றுக் கொண்டுள்ள இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்பதற்காக அமெரிக்கா ஆர்வம் கொண்டுள்ளது என்பதனை காட்டுவதற்காக சீனா இந்த தகவலை வெளியிட்டிருக்கலாம். யூடியூப் விமானத்திற்கு உளவு பார்த்தல் தொடர்பான ஒரு சரித்திரம் இருப்பதால் அந்தரக விமானம் பறந்த சம்பவத்தை சீனா பெரிதுபடுத்தியிருக்கலாம். சீனாவின் ராணுவ பயிற்சி எந்த இடத்தில் நடைபெற்றது என்பது மிக தெளிவாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் வான் மற்றும் கடல் நடமாட்டங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சீனா அறிவித்திருந்தது. அப்படியான நிலையில் எந்தவித பாதுகாப்பு சாதனமும் பொருத்தப்படாத யூடியூரக விமானம் ஒன்று அங்கு பறந்திருக்க வாய்ப்பே இல்லை. தவிர யூடியூப் விமானங்களில் தற்போது பொருத்தப்பட்டுள்ள சிக்னல் கிரகிக்கும் கருவிகள் மிக தொலைவில் இருந்தே சிக்னல்களை கிரகிக்கக்கூடியவை. இதனால் சீன ராணுவ பயிற்சி நடைபெற்ற இடத்துக்கு நேர்மேலே பறந்துதான் உளவு பார்க்க வேண்டிய அவசியம் அந்த விமானத்திற்கு கிடையாது. சீன வானிலைக்கு வெளியே பறந்தபடியே சீன பயிற்சி நடந்த இடத்தில் தரையில் நடப்பு பெற்றே யூடியூப் விமானத்தால் உளவு பார்த்திருக்க முடியும். இந்த காரணங்களுக்காக யூடியூப் உளவு விமானம் சர்வதேச வான்பகுதியில் பறந்தது என அமெரிக்க பசிபிக் கட்டளை தளம் கூறுவதை உண்மை என்றே எடுத்துக் கொள்ளலாம். இவர்கள் குறிப்பிடும் யூடியூப் ரக உளவு விமானம் மிக மிக பழமையான விமானம். தற்போது அமெரிக்க விமானப்படையால் பயன்படுத்தப்படும் யூடியூப் விமானம் 1950களில் முதல் முதலாக தயாரிக்கப்பட்டது அமெரிக்க விமானப்படைக்காக அல்ல, அமெரிக்க உளவுத்துறை CIA-க்காக. உலக அளவில் ஒரு உளவுத்துறைக்கு பிரத்யேக விமானம் தயாரிக்கப்பட்டது அதுவே முதல் தடவை. சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் மேலை நாட்டு உளவுத்துறைகளால் சோவியத் யூனியனில் இரும்புத்துறைக்குள் உளவாளிகள் யாரையும் அனுப்ப முடியாத நிலை இருந்தது. அப்படியான சூழ்நிலையில் தான் ரஷ்யாவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள CIA தமக்காக பிரத்யேக விமானம் ஒன்றை தயாரித்தது. அந்த விமானம் தான் இங்கு குறிப்பிடப்படும் யூடியூப் ரக விமானம். சோவியத் யூனியனுக்கு மேல் பறந்து உளவு பார்த்தலுக்கின்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விமானம் என்பதால் தரையில் உள்ள எந்த ஒரு ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தின் வீச்சுக்குள்ளும் வராமல் 70,000 அடி உயரத்தில் பறக்கும் விதத்தில் தயாரிக்கப்பட்ட விமானம் அது. மிக பழமையான விமானம் என்ற போதிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் விமானத்தின் உளவு பார்க்கும் சாதனங்களில் பல தொழில்நுட்ப மேம்பாடுகள் செய்யப்பட்டன. இதனால் நாம் குறிப்பிட்டது போலவே சீன எல்லைக்குள் செல்லாமலே யூடியூப் ரக விமானத்தால் உளவு பார்த்திருக்க முடியும். மொத்தத்தில் சீனா கூறியிருப்பது போல யூடியூப் விமானம் அந்த பகுதியில் பறந்தது என்னவோ உண்மை, ஆனால் சீன வான்பகுதிக்குள்ளே போகாமல் வெளியே பறந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம்.